வணக்கம் நண்பர்களே நிலவினுடைய தென்துருவ பகுதியில போய் நம்முடைய லேண்டர் லேண்ட் ஆயிருச்சு ரோவர் பயணப்பட ஆரம்பிச்சிருச்சு 14 நாட்களுக்கு நம்ம தான் நிலவினுடைய ராஜா அப்படினா நிலவினுடைய தென்துருவ பகுதி நமக்கு தானே சொந்தம் இனிமே அந்த இடத்துல ஒரு வீட கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிரலாம் மனுஷனையே இங்க கொண்டு போய் இறக்கிரலாம் இனிமே அடுத்து கண்டுபிடிக்க கூடிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே அந்த தென்துருவ பகுதியே நமக்கு தான் சொந்தம் அப்படினு சில பேர்லாம் இந்தியா ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க எது உண்மை எது பொய் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டம் இருக்கு இரண்டாவது சர்வதேச சட்டங்கள் என்ன சொல்லுது நிலவினுடைய எந்த பகுதியில யார் நுழைஞ்சிருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு அதுல முன்னுரிமையா உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் வகுத்து இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன இந்தியா இப்ப இந்த சட்டத்தை மீற முடியுமா அந்த தென்துருவ பகுதியை தனதாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்படிங்கற கேள்விகள்லாம் இருக்கு இன்னொரு கேள்வி பங்குச்சந்தை அதீத வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நிலவுல போய் நம்ம காலடி எடுத்து வச்சோம்னா அப்ப இந்தியாவுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் பங்குச்சந்தை மூலமாவும் நம்முடைய சாதாரணமா நம்ம வாங்கக்கூடிய பொருட்களையும் அது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கற கேள்வி மூணாவது நிலவுல நம்ம கால் பதிச்சிட்டோம் விக்ரம் லேண்டர் அங்க போயிடுச்சு இப்போ நம்ம போனை ஹேக் பண்ற மாதிரி விக்ரம் லேண்டரையும் ரோவரையும் ஹேக் பண்ண முடியுமா மற்ற நாடுகளால சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் மூலமா அமெரிக்கா வடகொரியா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள்லாம் அந்த பெகாசஸ் வச்சு பயங்கரமா வந்து உளவு வேலைகள்லாம் பார்ப்பாங்க அப்போ விக்ரம் லேண்டரையும் அவங்களால ஹேக் பண்ண முடியுமா அப்படிங்கற கேள்வி இந்த மூன்று கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிலவினுடைய தென்துருவ பகுதியில் இருக்கக்கூடிய நாம போய் இறங்கின இடம் நமக்கு சொந்தமா 1967 வெளிப்புற விண்வெளி ஒப்பந்தம்னு ஒன்னு இருக்குங்க அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்ஸ் ஆஃப் 1967 அப்படிங்கறாங்க இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா சர்வதேச சட்டம் ஒன்னு இருக்கு அந்த சட்டம் வந்து நிலவுல யார் முதல்ல காலடி எடுத்து வச்சாலும் சரி அவங்க மூலமா இன்ஃபர்மேஷனை மற்ற நாடுகள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்காம போகலாம் ஆனா அந்த இடத்துல போய் இறங்குனீங்கன்னா நீங்க தான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்கன்னு யார் சொல்ல கூடாது இதான் ஃபர்ஸ்ட் ரூல் அதற்கு பிறகு நிலவு அப்படிங்கிறது யார்னாலும் எங்கனாலும் போலாம் இந்த பூமியில யாருக்குனாலும் என்னனாலும் உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான் இரண்டாவது ரூல் மூணாவது ரூல் அப்படி தனதாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க மேல பொருளாதார தடை விதிக்கிறதுக்கும் இந்த சர்வதேச சட்டத்திற்கு உரிமை உள்ளது இந்த மூணு தான் முக்கியமான விஷயங்கள் இந்த மூணும் எவ்வளவு காலம் வேலிடிட்டி அப்படினா 50 ஆண்டு காலம் தான் வேலிடிட்டி அப்ப 1967ல போட்டுருக்காங்க இப்ப 2023 ஐயோ பிரசாத் 50 ஆண்டு முடிஞ்சிருச்சே அப்ப அந்த போட்ட கையெழுத்தெல்லாம் செல்லுபடி ஆகாதுல 100க்கும் மேற்பட்ட நாடுகள் கையெழுத்து போட்டாங்களே அதுல இந்தியா ஒன்னு தானே அப்ப அது செல்லாம போயிடுச்சுல அப்போ நிலவினுடைய தென்துருவ பகுதி நமக்கு தான் அப்படின்னு நம்ம பேசலாம் ஆனா 2019ல மறுபடியும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு இதுலயும் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் சைன் பண்ணியிருந்தாங்க இப்போ ஐநாவோட அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளே 296ங்கறீங்க 100க்கும் மேற்பட்ட நாடுகள் தான் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து அப்படினு போட்டுருக்கீங்க அப்போ நிலவினுடைய தென்துருவ பகுதியில யாருனாலும் போய் இறங்கலாம் அவங்க இந்த இந்த பகுதி எனக்கு தான் சொந்தம் அப்படினு இன்ன வரைக்கும் யாராவது உரிமை கொண்டாடி இருக்காங்களான்னு கேட்டா நிலவுல காலடி எடுத்து வச்சதே மொத்தம் 4 நாடு தான் ஒன்னு அமெரிக்கா இன்னொன்னு சைனா இன்னொன்னு ரஷ்யா இன்னொன்னு நம்ம இப்போ இந்த 3 நாடுகளுமே நிலவ சொந்தம் இன்ன வரைக்கும் கொண்டாடல ஏன் அப்படினா போய் இவன் எங்க இருக்குது போய் மனுஷனை போய் அனுப்ப முடியுமா அப்படிங்கற ஆய்வு பண்றோம் நாய் அனுப்பிச்சு பார்த்திருக்கோம் மனுஷனை அனுப்பிச்சு பார்த்திருக்கோம் இங்க இருந்து கண்டுபிடிச்ச ஒருத்தரோட சமாத அப்படியே கொண்டு போய் இங்க டிராவல் பண்ணி விட்டுருக்கோம் யாரு அப்போலோ விண்கலத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய ஒரு விஞ்ஞானியினுடைய அஸ்தியை கொண்டு போய் அப்படியே அங்க நிலவுல வந்து ஒரு ராக்கெட் வச்சு தூவிட்டு வந்தாங்க அமெரிக்கா நிலவினுடைய தென்துருவ பகுதியில இப்ப நம்ம தான் காலடி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா 2019ல ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அதுலயும் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் தான் சைன் போட்டிருக்கு மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சைன் போடல அது இன்னும் நிலுவையில தான் இருக்கு அது இன்னும் அப்ளிகபிள் ஆகல இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிலவு யாருக்கு சொந்தம் இப்போ தென்துருவ பகுதியை நம்ம சொந்தம் கொண்டாடலாம்ல அப்படின்னு நிறைய பேர் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் நிறைய பதிவுகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு இந்த திட்டத்தை பயன்படுத்தி தான் அமெரிக்கா தன்னுடைய வேலைகளை தொடங்க போகுது காலனி ஆதிக்க நாடுகள்னு சொல்லிட்டு இருந்ததில்லை ஏகாதிபத்தியம் தலைதூக்கி இருந்த நாடுகள் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன தெரியுமா ஃபைண்டர்ஸ் கீப்பர்ஸ் அப்படிம்பாங்க அதாவது காலனி ஆதிக்கத்தினுடைய முதல் வார்த்தையே என்னன்னா எந்த இடத்தை நான் கண்டுபிடிக்கிறேனோ அந்த இடம் எனக்கு சொந்தமானது. இப்போ உங்களை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அவர் எனக்கு சிறந்த அடிமை, அவர் என்னை முதல்ல கண்டுபிடிச்சிடறாருன்னா நான் அவருக்கு அடிமை. இதுதான் காலனி ஆதிக்கத்தினுடைய முதல் தத்துவம், ஃபைண்டர்ஸ் கீப்பர்ஸ் அப்படிங்கிறது. இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்முடைய நிலவில் நம்ம கால் பதிச்சதுனால நமக்கு அது சொந்தம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சில பேர் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிமிஸ் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஐரோப்பிய விண்வெளி முகாம்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, அதாவது கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து 2024 அமெரிக்கா ஏவக்கூடிய, மனிதனை ஏவக்கூடிய ஒரு திட்டம் ஒன்றா கையில் வச்சுருக்காங்க. அப்படி மனிதன் அந்த இடத்துல போய் நின்ட்டாங்க அப்படின்னா அந்த இடம் அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு தனியாரோட சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணாங்கன்னா, அதாவது ஸ்பேஸ்எக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டார்ஷிப் உள்ளிட்ட நிறுவனங்களை கையில் வச்சுருக்கக்கூடிய எலான்மஸ்கோட சேர்ந்து கூட்டமைப்பாக வச்சு அவங்க அதை பண்ணாங்கன்னா இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே, சர்வதேச சட்டங்கள் எல்லாமே செல்லுபடியாகாமல் போயிடும். ஏன் அப்படின்னா அந்த நபர் அப்படிங்கிறவர் தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவர். இப்போ ஒரு நாடு அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்புக்கு உட்பட்டது. இப்போ இந்தியா ஒரு நாடு இருக்குது, அமெரிக்கான்னு ஒரு நாடு இருக்குது, அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் தான் அந்த இடத்துல போய் சைன் பண்ணுவாங்க. ஒரு தனியார் நிறுவனம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத யாருமே தடுக்க முடியாது. அதுக்கு சர்வதேச சட்டம் எந்த விதமான, எப்போ அமெரிக்காவினுடைய குடிமகன் தானப்பா எலான் மஸ்க், இந்த கதையெல்லாம் ஆகாது. இப்போது ஒரு தனியார் நிறுவனம் அவங்களா முயற்சி பண்ணுறாங்க, அவங்க கூட சேர்ந்து நாங்கள் இப்படி ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடிய வேலையை அமெரிக்கா அடுத்து செய்ய போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. சரி, இப்போது அந்த லேண்டரை ட்ராக் பண்ண முடியுமா மற்ற நாடுகளால் அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா? இப்போது விண்வெளியில் போய் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம், வீடியோ இஸ்ரோ வெளியிடுது. வெளியிடக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியேவா நம்ம பார்த்தோம்? ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும்தான் கிடச்சிது, அதுவும் ரோவர் இறங்கினதுக்கு பிறகு விக்ரம் லேண்டருடைய ஃபோட்டோ. அதுக்கப்புறம் விக்ரம் லேண்டர் ரோவரை வெளியிட்டதுக்கப்புறம் விக்ரம் லேண்டர் எடுத்த ஃபோட்டோ, இப்படி தான் கிடச்சிது. அதே மாதிரி நிலவினுடைய அந்த சாய்வாக இருக்கக்கூடிய விக்ரம் லேண்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேமரா ஒன்று எடுத்த ஃபோட்டோ, இப்படி தான் கிடச்சிது. ஏன் அப்படின்னா அதை உள்ளே இறங்குறதை கேப்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த பக்கம் கேமராமேன் இருக்கணுமே, அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே நமக்கு. அதனால் நமக்கு ஃபோட்டோஸ் கிடைக்கிறதே விக்ரம் லேண்டர் எடுத்து அனுப்பக்கூடிய ஃபோட்டோஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. அடுத்து ரோவர் அனுப்பக்கூடிய ஃபோட்டோஸ் தான் நமக்கு அடுத்து கிடைக்க போகுது. ஸோ நம்ம தான் முதல்ல காலடி எடுத்து வைக்கிறோம். அப்போ நம்மளை ட்ராக் பண்ணுறதுக்கோ நம்மளை ஃபாலோ பண்ணி வர்றதுக்கோ இங்கே பூமியில் இங்கே ஆளே கிடையாது. அது இஸ்ரோவினுடைய மொசாட்டாக இருந்த நீ எவ்வளோ பெரிய உளவுப்படை வேணால் வச்சுக்கோ, இப்போதைக்கு சந்திராயில் நம்ம மட்டும்தான் இருக்கோம், சந்திரன்லையும் நம்ம மட்டும்தான் இருக்கோம். அதனால் வேறு யாரும் நம்மளை ட்ராக் பண்ண முடியாது. ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இந்த இடத்துல இடமே கிடையாது. சரி, இப்போது இந்த ரோவருங்கிறாங்களே அது என்னப்பா, விக்ரம் லேண்டர் தரை இறங்கி பெரிய ஒரு புழுதி படலமாக வந்துச்சு, 2 மணி நேரத்தில் தரை இறங்கிடலான்டாங்க, அதுக்கப்புறம் 4 மணி நேரம்டாங்க, அதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் தானே இந்த ரோவரை ட்ராவல் ஆச்சு. 26 கிலோ எடை கொண்ட அந்த ரோவர் விக்ரம் லேண்டருடைய 1750 கிலோ இடையிலேருந்து வெளியில் ஓடிச்சே, நல்லா ஓடிச்சா 6 சக்கரம் நல்லா ரன் ஆகுதா அப்படின்னு கேட்டால் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குங்க. அது எடுத்து அனுப்பக்கூடிய புகைப்படங்களையும் இஸ்ரோ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த காட்சிகள் நம்ம பார்க்க முடியும். விக்ரம் லேண்டர்லேருந்து இப்போ ரோவர் வெளியில் வந்ததுனால ரோவரை பற்றிய பார்வையும் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்குது. ரோவரில் ஏபிஎக்ஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சுருக்காங்க, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கேமரா. அது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுன்னா, அந்த கேமரா மட்டும் இல்லாமல் அது ஒரு எக்யூப்மெண்ட், அது என்ன பண்ணுன்னா வேதி சேர்வம் மற்றும் நுண்ணுயிர் சேர்ப்பங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி நமக்கு ரிப்போர்ட்டாக அனுப்பும். அதுக்கப்புறம் லிப்ஸ் LIPS லேசர் இன்ஸ்டியூட் பிரேக் டவுன் ஸ்பெக்டோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவி. இது என்ன பண்ணும்னா மக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பொட்டாசியம் இந்த மூலக்கூறுகள்லாம் ஆய்வு பண்ணும். அதுக்கப்புறம் பாறையிலேருந்து மண், கொஞ்சோண்டு பாறை இருந்துச்சுன்னா அதை நொறுக்கி பார்த்து அதை மண்ணாக்கி அந்த இடத்துல இருந்து ஆய்வு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே செய்கிறதுக்கு முதல்ல 14 நாட்கள் மட்டும்தான் அதோட வேலிடிட்டி. 14 நாளுக்கு அப்புறம் அது அதிகப்படியான குளிரில் அதுவே பார்ட்ஸ்லாம் வெடித்து சிதறிடும். அதனால தான் சூரிய ஒளி படக்கூடிய நாட்களில் உருவாக்கியிருக்காங்க. அதுவே விக்ரம் ரோவரே 50 வாட் மின்சாரத்தை தனக்குத்தானே உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய திறன் படைத்தது. இது எல்லாத்துக்குமே சாத்தியம். நம்ம நிலவினுடைய தென்துருவ பகுதியில் போய் நம்ம ஃபஸ்ட்டு சந்திராயன் 1 மூலியமாக நமக்கு தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சோல, அதுக்கப்புறம் தான் இந்த ஆய்வுகள்லாம் நம்ம செய்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததும் திங்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். நிலவு ஒரு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 டிகிரி அளவில் சாஞ்சுது. அந்த சாஞ்சதோட விளைவுனால தான் நிலவினுடைய தென்துருவ பகுதியில தண்ணி இருக்குிறதுக்கான பனிக்கட்டி உருகி தண்ணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருந்தது அப்படிங்கறாங்க. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சந்திராயன் 3 அங்க வர்றதை நிலவு அனுமதிச்சிருக்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு. நிலவுல தண்ணி இருக்கு அப்படிங்கற ஒரு விஷயம். அடுத்து வந்து இப்போ வணிகம் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்குள்ள போறோம். வணிகம பொறுத்தளவுல வந்து நமக்கு அதிகப்படியான அளவுல இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறதும் அதிக அளவுல வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரே நாள் ரெண்டு நாளைக்குள்ள நம்மளுடைய பங்குச்சந்தை அப்படிங்கிறது டாப் ஹியர்ல இருக்கு. ஜப்பான் வந்து நம்ம கூட சேர்ந்து ஒப்பந்தம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும். வெறும் 615 கோடி ரூபாய் கூட்டு இன்னும் பல கோடி ரூபாய் லாபத்தை அதை விட 2 மடங்குல 3 மடங்குல 10 மடங்குக்கு மேல லாபங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த சந்திராயன் 3 மூலமா சாதாரணமா வாங்கக்கூடிய நட்டு போல்ட்ல இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ரேட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கறாங்க. இதுல சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் ஓட பங்கு சந்தை வந்து உயர்ந்திருக்கு 14.91. பலாஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி அதனுடைய பங்கு சந்தை உயர்ந்திருக்கு 5.47. அதுக்கு அப்புறம் MDAR டெக்னாலஜி 4.84% அதனுடைய பங்கு சந்தை உயர்ந்திருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிகல்ஸ் அது 3.57% பங்கு சந்தையில உயர்ந்திருக்கு. பாரத் போர்ஸ் 2.82% உயர்ந்திருக்கு. அஸ்ட்ரோ மைக்ரோவேவ் 1.72 அளவுக்கு உயர்ந்திருக்கு. லார்சன் அண்ட் டூப்ரோ 1.42 அளவுக்கு உயர்ந்திருக்கு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடுத்த தடவை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நட்டு போல்ட்டுக்கு விலையை ஏத்துறாங்க அப்படின்னா எங்க நம்ம உரிமையோட கேட்கலாம். இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வந்து ரேட் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பவும் வந்து ஜிஎஸ்டி வரி அதிகமாகவும் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு அதிகமாகவும் வரி போட்டாங்க அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ரேட்லாம் வந்து கம்மி ஆயிடும். ஏன்னா பங்குச்சந்தையில் அதிகமான அளவில் நமக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த சந்திராயன் 3 மூலமா கிடைச்ச வெற்றி. மற்ற நாடுகளும் நம்ம கிட்ட வந்து குறைந்த விலையில சப்ளை பண்றதுக்கான முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற துறையில இந்தியா தன்னிகரற்ற ஒரு நிலையை அடைய போகுது அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய உண்மையா இருக்கு. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மேலும் பல்வேறு தகவல்களோட சந்திராயன் 3 வெற்றிக்கடியை பறித்து அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு நகர்வும். அடுத்த 14 நாளுமே நமக்கு திருவிழா தான். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.